பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எளிமையான வேத வாசிப்பு திட்டத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது வாரம் 13. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை இந்த வாரம் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். முதல் நாள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாடின பாடலை குறித்து உபாகமம் 32:1-6 மற்றும் 15-20 வாசித்து தியானிக்க போகிறோம். இரண்டாம் நாள் மோசேவினுடைய மரணத்தை குறித்தும் மோசே மரணிக்கும் போது நடந்த காரியங்களை குறித்தும் உபாகமம் 34:1-12 வாசித்து தியானிக்க போகிறோம். மூன்றாம் நாள் மோசே தேவனை நோக்கி செய்கிற ஒரு உருக்கமான ஜெபத்தை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 90:1-17 நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். நான்காம் நாள் யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டு தன்னுடைய வாக்குத்தத்தங்களை யோசுவாவுக்கு கொடுத்து யோசுவாவை திடப்படுத்துகிறத யோசுவா 1:1-11 நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஐந்தாம் நாள் ராகாப் என்கிற வேஷியை குறித்தும் எரிகோவை வேவு பார்க்க சென்ற வேவுக்காரர்களை குறித்தும் அவர்களை ராகாப் காப்பாற்றினதை குறித்தும் யோசுவா 2:1-10 நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆறாம் நாள் ராகாப் அந்த வேவுக்காரர்களை காப்பாற்றி அவர்களிடத்துல தன்னுடைய ஜீவனை காக்கும்படியாய் ஆணை வாங்கி கொண்டதை குறித்தும் ராகாபினுடைய விசுவாசத்தை குறித்தும் யோசுவா 2:11-24 நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஏழாம் நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை எப்படி கடந்து போனாங்க அப்படின்றத குறித்து யோர்தானுடைய ஜலம் எப்படி பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது அப்படின்றது குறித்தும் யோசுவா 3:7-17 நம்மால் வாசித்து தியானிக்க முடியும். இது எளிமையான வேத வாசிப்பு திட்டம் அப்படின்றதுனால முழுமையாய் வேதத்தை வாசிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வேத வாசிப்பு திட்டத்திற்கான ஒரு காப்பி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட பகிருங்க. அதிகமாக வேதத்தை வாசிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.